அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு திருமண பந்தத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அந்த ஆயிரங்காலத்து பயிரில் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு சில ஜாதகங்கள் சில நட்சத்திரங்கள் இணையக்கூடாது அப்படி இணைஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையே ஒரு சிரமமாக இருக்கும் இன்பமாக இருக்காது துன்பமாக இருக்கும் அப்போ எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் கூட சேரணும் எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்து கூட சேரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகும் இருந்தாலுமே திருமணம் பார்க்கும் பொழுது ஆணுடைய ஜாதகத்துக்கும் பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது சில நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும் அந்த நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாது எந்த நட்சத்திரத்தை இணைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா நட்சத்திரம் பொருத்தம் அமைஞ்சால் தான் ஜாதக பொருத்தம் வரும் அதை முதல் புரிஞ்சுக்கங்க இருந்தாலுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தந்த நட்சத்திரத்தை இணைக்கவே கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது அந்த ரூலை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக திருமண வாழ்க்கையை அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது என்ன ரூல் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சூரிய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் ராகு நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் சூரிய நட்சத்திரம் என்ன கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ராகு நட்சத்திரம் என்ன திருவாதிர சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களை ஒருபோதும் இணைக்கக்கூடாது சூரிய நட்சத்திரங்களையும் ராகுவின் நட்சத்திரங்களையும் திருமண பந்தத்தில் இணைக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி அதே மாதிரி சந்திர நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் கேதுவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் சந்திரன் நட்சத்திரம் என்ன ரோகிணி அஸ்தம் திருவோணம் கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களை இணைக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மொதல் உள்வாங்கிங்க ஆக சூரியனுக்கு ராகுடைய நட்சத்திரையும் சந்திரனுக்கு கேதுவுடைய நட்சத்திரங்களையும் இணைக்கவே கூடாது அப்படிங்கிறது பெஸ்ட்டு ரிசல்ட் அதே மாதிரி கண்டாந்த நட்சத்திரங்கள் இருக்குது கண்டாந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களையும் நாம் இணைக்கக்கூடாது அதையும் புரிஞ்சுங்க அதாவது ரேவதிக்கு அஸ்வினையும் ஆயிலியத்துக்கு மகத்தையும் கேட்டைக்கு மூலத்தையும் நாம் இணைக்கக்கூடாது இப்படி நட்சத்திரங்களை இணைத்தால் அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டு ஒண்ணும் அதனால் இந்த நட்சத்திரங்களை கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் இது இல்லாமல் வேத நட்சத்திரத்துக்கு திதிசூனி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக ஒரு திருமணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சில நட்சத்திரங்களை தவிர்ப்பதன் மூலமாக இல்வாழ்க்கைக்கு தேவையான சூப்பராக நட்சத்திரங்களாம் சேர்த்து விடலாம் இணையக்கூடாத நட்சத்திரங்களில் தெளிவிருந்தால் மற்ற நட்சத்திரங்கள் இணைக்கலாம் என்ற ஒரு உண்மை உங்களுக்கு புலப்பட்டு விடும் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்